வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அட்சய இலக்கண பத்ததி யோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். அச்சய இலக்கணம் எப்படி நம்ம எடுக்கிறோம்னா அதேமாதிரி அச்சய ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அச்சய ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறக்கும்போது உள்ள குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆனால் அந்த மனம் இன்னைக்கு இருக்கா? எந்த வன்மம் கிடையாது, குரோதம் கிடையாது, நல்லது, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், நொல்மம். அம்மா என்ன கொடுக்குதோ, அப்பா என்ன கொடுக்குதோ, எனக்கு கடவுளே எங்கள் அம்மா அப்பா தான். அப்படி தான் இன்றைக்கி அந்த அம்மா அப்பாவோட நிலைகள், அம்மா அப்பாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது ஒரு ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறது தான் சந்திரன். அப்போ பிறக்கும்போது உள்ள நிலை இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லை இல்லை. இப்போ உதாரணமாக வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் முடிந்தது பிறகு குழந்தையாக பிறக்கும்போது திருவோண நட்சத்திரம், அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம், அடுத்து சதய நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். குருதசை நடக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் தான். அந்த குழந்தைக்கு சனிதசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் இயங்கும். சனி எங்கே இருக்குது? சனி பலமாக இருக்கா இல்லையா? இன்றைய அச்சய ராசிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் எந்த தசாநாதன் இருக்கோ அதுதான் அந்த நட்சத்திரம்தான் அச்சய ராசி அப்படிங்கிற சொல்கிறோம். இது நம்ம பார்த்திங்கன்னா, சார் எங்களுக்கு அஷ்டமத்து சனி சார், எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி சார், நான் அப்போ தான் சார் நான் வீடு வாங்கினேன். இப்படி நிறைய பேர் கேட்பாங்க. சார் எனக்கு வந்து இந்த கோச்சார் கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது கன்னி ராசிக்கு ஆகா ஓகோன்னா நடக்கலை சார், நடந்துச்சு சார், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. இந்த அச்சய ராசிக்கு இந்த தசாநாதன் நடத்தக்கூடிய நட்சத்திர புள்ளியை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் இன்னும் பலமாக வேலை செய்யும். கோச்சார கிரகங்கள் அதோட அமைப்பு வேலை செய்யும். அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த அதுக்கு பாருங்கள் அச்சய லக்கணம். இப்போ பாருங்கள் இந்த அச்சய ராசிக்கு, இப்போ பாருங்கள் அந்த அச்சய லக்கணம் பத்ததி பாகம் 2 அந்த நூலை என்ன பண்ணுறேன், இந்த நூலில் வந்து இந்த சந்திரனோட அமைப்பு எப்படி இருக்குது, இந்த சந்திரன் எப்படி நகருது அப்படிங்கிறத பற்றி நான் இதை ஆய்வு பண்ணியிருக்கேன். இந்த சந்திரன் வந்து அச்சய லக்கணம் பாகம் 1 வந்து லக்கணம் எப்படி நகருது, அச்சய லக்கணம் பாகம் 2 வந்து இந்த ராசி எப்படி நகருது. இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், முதல் 2 நூலில் கணக்குகளை மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இந்த கணக்குகள் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி இந்த ராசி எப்படி இயங்குது, அச்சய லக்கணம் எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த ஏன்னா வரிசையாக மொத்தம் 18 புக்குன்னா உடனே நீங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து இது வந்து 12 லக்கணத்துக்கும் அந்த புக்கு எடுக்கும்போது கோச்சார கிரகங்களுக்கு எடுக்கணும், கோச்சார கிரகங்கள் எப்படி இயங்குதுன்னு எடுக்கணும். அதுக்கு தான் அந்த 12 லக்கணம் எடுக்கணுமே தவிர கணக்கு முறைகள் பார்த்திங்கன்னா 4 புக்கு தான். இப்போ 3 வந்துச்சுனாலே உங்களுக்கு புரியும். இந்த அச்சய லக்கணம் பத்ததி பாகம் 1 பாகம் 2 நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே இந்த லக்கண ராசி எப்படி நகருதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து அச்சய லக்கண பத்ததி ஜோதிட மென்பொருள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது ஃப்ரீயாக தான் இருக்குது, அது பெய்ட்லேயும் இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லக்கணம் வந்து எப்படி நகருது, இந்த ராசி எப்படி நகருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே பலன் சொல்லிடலாம். பிறக்கும்போது உள்ள உடலும் அமைப்பு வந்து வளர்ந்துட்டு, பிறக்கும்போது உள்ள மனமும் லக்கணம் அந்த ராசி வந்து மனமும் மாறி போச்சு. இப்போ ரெண்டையும் கணக்கெடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அழகாக நீங்கள் பதில் சொல்லலாம். இன்றைய நிலையில் ஜாதகருடைய உடல் என்ன தேவைப்படுது, மனதுக்கு என்ன தேவைப்படுது, உடலோட அமைப்பு எப்படி இருக்குது, மனதோட அமைப்பு எப்படி இருக்குது, லக்கணம் எப்படி இருக்குது, அச்சய லக்கணம் எப்படி இருக்குது, அச்சய ராசி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே தசாநாதன் புத்திநாதன் எங்கே இருக்குது அச்சய லக்கணத்திற்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலே நீங்கள் பலன் 100% பலன் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் அப்படி தானே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நட்சத்திர பாதம் வந்து மக நட்சத்திர 4 பாதம். இந்த காலகட்டத்தில் விரயமான செலவுகள், விரயம் உடல் ரீதியான மன ரீதியான நிறைய விரைய செலவுகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஜாதகர் வந்து இந்த காலகட்டத்தில் மிக மிக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து விரைய செலவுகள் பண்ணணுமோ, வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, ஒயரிங் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, விரைய செலவுகள் எவ்வளோ பண்ண முடியுமோ. சார் பழைய வண்டியை மறுபடியும் மாற்றுறேன், ரீபெயிண்டிங் பண்ணுறேன், பழைய பைக்கை விற்றுட்டு இன்னொரு பழைய பைக் வாங்குகிறேன், பழைய காரை விற்றுட்டு இன்னொரு பழைய கார் வாங்குகிறேன், இப்படி நிறைய விஷயங்களை வந்து உங்களால் வந்து பண்ண முடியுமா? மக நட்சத்திரம் 4 பாதம் வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, விரைய செலவுகள் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, தொழில் ரீதியான இடம் விட்டு இடம் மாற்றம் சம்மந்தப்பட்டது. சார் இப்போ வீடு விட்டு இடம் மாறணுமா? சார் மக நட்சத்திரம் 4 பாதம் வரும்போது வீடை விட்டு வீடு மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நடக்கும். சார் நீங்கள் அச்சய லக்கணத்தில் இந்த ஜோதிட முறையில் எல்லாம் என்கிட்ட படித்த மாணவர்கள்ட்ட, ஜோதிட நண்பர்கள்ட்ட நீங்கள் யார்கிட்ட பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் பலன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்கான புத்தகத்தை போட்டு அவங்க கையில் என்ன கொடுக்கல, கொடுக்கும்போது 100% நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன சொல்ல வந்திருக்கேனோ அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கண்டிப்பாக 100% வந்து 100% வந்து கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். அதேமாதிரி இன்றைக்கி வந்து அஜய்குமார்ங்கிறவர் வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 27/12/1988 12:15 மத்தியானம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. வயசு 32 வயசு. இன்றைக்கி வந்து அவருடைய ஜென்ம லக்கணம் வந்து மீன லக்கணம், அவருடைய ராசி வந்து கடகராசி. இன்றைக்கி வந்து அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியே அவருக்கு அதிகமாக இருக்குது. அவருடைய ஏன்னா திருமணத்துக்கு தான் அதிகம் பார்ப்பாங்க. அடுத்தது வீடு வாங்குறது, வீடு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது. இந்த 4-5 கேள்வி தான் அதிகமாக மக்கள் கேட்பாங்க. இப்போ வந்து என்ன அதுக்கு தான் அதிகமாக எப்படி இருக்கும், எப்படி என்ன ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஏஎல்பி லக்கணம் வந்து மிதுனம், லக்கணாதிபதி புதன் எங்கே இருக்குது, இந்த லக்கணத்துக்கு 7ல் இருக்குது, பலமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, சூப்பர், ஒரு கிட். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி குரு எங்கே இருக்குது அப்படின்னா மிதுனத்துக்கு 12ல், அதாவது தனுசுக்கு 6ல், 7ஆம் வீட்டுக்கு 6ல், லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு 12ல். அப்போ ஜாதகருக்கு மனைவி மூலமாக, அப்போ நண்பர்கள் மூலமாக, வரக்கூடிய பெண் மூலமாக அப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரம், ராகு எங்கே இருக்குது, இந்த லக்கணத்துக்கு மிதனத்துக்கு 9ல் ராகு. அப்போ இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த 10 வருடங்கள். ஏன்னா அப்போ 10 வருடங்கள் வாழ்க்கையில் வந்து மிக மிக கவனமாக ஆய்வு பண்ணணும். அப்போ மிதுன லக்கணம் எப்போ வந்துச்சோ அப்போவே பிரச்சனை ஸ்டார்ட்டுங்க. மிருகசீசம் 3, மிருகசீசம் 4, அடுத்தது திருவாதிரை 1, 2, 3, 4 இந்த 4 வருஷம் 5 மாதமும் பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா இந்த லக்கணாதிபதி நல்லா இருக்கார், 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா குரு பலம் இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதால் தான் இந்த திருமணம் நடக்கலை. அப்போ வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடியட்டும். அடுத்த வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வரும்போது 2021 11ஆவது மாதம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி மிதனத்துக்கு 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கிறது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா இடம் விட்டு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், விரைய மாற்றம் நடந்துக்கிட்டே அந்த டிராவல், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு ஜாதகர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இவருக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும். இவருக்கு வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஏஎல்பி லக்கணம், மிதனத்துக்கு 4ஆம் அதிபதி புதன் சனி சூரியனோட சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கு வந்து 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு வரும்போது திருமணத்திற்கு பிறகு தான் இவர் வீடு வாய்ப்பு அதிகமாக அமைகிறது வாய்ப்பு இருக்குது. தற்சமயத்தில் அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு அதிர்ஷ்டம் தரும் அட்சய நேரம் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா 2021 11ஆவது மாதம். இவர் சூரிய தசை புதன் புத்தி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய தசை புதன் புத்தி யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இறைவன் முருகன் அருளால், எல்லாம் அல்ல இறைவன் முருகன் அருளால் இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதல், விருப்பம். அஜய்குமாருக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.